ஹாய், ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நம்ம லாஸ்ட் ஒரு 5 எபிசோட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த எபிசோட்ஸில் வந்து தங்க நகைகள் வாங்கும்போது நம்ம என்னென்ன விஷயம் கவனமாக இருக்கணும்னா, ஒவ்வொரு எபிசோடாக நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன். முதல் எபிசோடில் ஒரு விஷயம் பற்றி பேசினேன். அது மாதிரி 5 எபிசோடில் 5 விஷயம் பேசியிருக்கோம். இன்றைக்கி உட்காந்து நாங்கள் ஏன் காமனாக உட்காந்து பேசுகிறோன்னா, இவர் வந்து என்னோடய இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இவரோட ஷோரூம் மேனேஜர் கணேஷு. என்னோடய பேர் வந்து கிஷோர். நான் ஷோரூமோட ப்ரொப்ரேட்டர். மேடம் வந்து ஜோதி லக்ஷ்மி. அவங்க வந்து எங்கள் ஷோரூமோட ஃப்ளோர் மேனேஜர். ஸோ இதை வந்து ஏன் இந்த மாதிரி உட்காந்து பேசுகிறோன்னா, நாங்கள் எபிசோட்ஸும் சொல்லியிருக்கோம். இந்த 5 எபிசோடில் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு தெளிவாக சொல்லியிருக்கோம். இப்போது இதே விஷயங்களை நம்ம மகாலட்சுமியில் எப்படி கடைப்பிடிக்கிறோம், அதை எப்படி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், நாங்கள் எல்லாமே நம்ம கடையில் இருக்குன்றதுக்காக தான் இந்த ஒரு டிஸ்கஷன், இந்த வீடியோ. முதல் டாபிக்காக ஒரு அதாவது டாக் இல்ல அப்படின்னே இந்த பொருள் வந்து தங்கமான்றதே ஃபர்ஸ்ட் கான்செப்ட் போய்டுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதே சமயம் அதுல தங்கத்துல எந்த அளவுக்கு தங்கத்தோட பியூரிட்டியோ, முதல்ல அதோட எடை என்னன்னு தெரியாது. தெரியாது. கோல்ட் weight மென்ஷன் பண்ணல, அதோட வேஸ்டேஜ் மென்ஷன் பண்ணல, அது என்ன குவாலிட்டின்னு மென்ஷன் பண்ணல, எதுவுமே எதை சொல்ல போறாங்கன்னு தெரியாது. சோ இந்த மாதிரி கடையில நகைகள் வாங்குறது அவசியமா? ஒரு 2% 3% கம்மியா குடுக்கறானுங்க மக்கள் போய் அந்த மாதிரி கடைகளை வாங்குறது அவாய்ட் பண்ணுன்றது என்னோட கோரிக்கை. ஆமா, கண்டிப்பா அது உண்மைதான். நீங்க பாத்தீங்கன்னா மகாலட்சுமில டாக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வேஸ்டேஜ், அப்புறம் நெட் weight, லெஸ் weight, கிராஸ் weight, லெஸ் weight, நெட் weight இதெல்லாம் நம்ம போடு. ஓபனா இருக்கும், ட்ரான்ஸ்ஃபரா இருக்கும். நீங்க நம்பி வரலாம் மகாலட்சுமிக்கு. ஏன்னா ஈவன் வேஸ்டேஜ் கூட நம்மளோட கடையில எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கோம், அதோட பியூரிட்டியும் மென்ஷன் பண்ணிருக்கோம். மொத்தத்துல நம்ம ஒளிமறைவா ஒரு பிசினஸ் மாடல் வச்சிருக்கோம். அததான் நான் சொல்ல வரேன். நாங்க மூணு பேர் சொல்ல வர விஷயம் சிம்பிளான விஷயம் தான். நாங்க எங்க பிசினஸ் மாடல்ல டாக் வந்து ஒளிமறைவா இருக்கு. அதாவது என்ன வேஸ்டேஜ் வாங்க போறோம் அதுதான் எழுதியிருக்கு. சொல்கிறது ஒரு வேஸ்டேஜ், போடுறது ஒரு வேஸ்டேஜ், அப்புறம் வாங்குறது ஒரு வேஸ்டேஜ். இந்த மாதிரி மாறி மாறி பேசுகிற கடையில் போனீங்கன்னா கண்டிப்பாக நகை இல்லாத கடைக்கு போகும்போது அவங்க என்ன வேணாலும் வேஸ்டேஜ் சொல்லலாம். நம்ம கடையில் இப்போ நம்ம மகாலட்சுமி சொல்லி ஒரு 10% டேக்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளை அவங்க 15%னு சொன்னாலும் மக்களுக்கு தெரியும். 5% ஃபேக் டிஸ்கவுண்ட் கொடுக்க வேண்டியதான். கொடுக்கலாம். 200 ரூபாய் கிராம் தள்ளுபடி, 60 ரூபாய் கிராம் தள்ளுபடி, அப்புறம் அது ஃப்ரீ, இது ஃப்ரீ. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேஸ்டேஜ் எல்லாமே தள்ளுபடி. நம்ம வந்து ரொம்ப லோயஸ்டா குடுக்குறோம். என்ன ஓபனா நம்ம வேஸ்டேஜ் எல்லாமே முக்கியமா மென்ஷன் பண்ணிருக்கோம். இந்த பாயிண்ட முக்கியமா நீங்க எல்லாமே நோட் பண்ணனும். நம்ம கடையில இருக்க வேஸ்டேஜ் வந்து மார்க்கெட்லயே ஒரு லோயஸ்ட், ஒரு ரீசனபிளான வேஸ்டேஜ். அதாவது நான் கம்மி வியாபாரம், கம்மி வேஸ்டேஜ்ல பண்றேன், ஃப்ரீயா பண்றேன், லாபம் இல்லாம பண்றதெல்லாம் போய் எங்களுக்கும் லாபம் உண்டு. மினிமமா லாபம், அதிகமான டர்ன்ஓவர், இதுதான் எங்களுடைய கான்செப்ட். இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப லோயஸ்ட் வேஸ்டேஜ் ஒரு 0% எடுத்துன்னு போறாங்க. கடைசில என்ன ஆகுது மக்களுக்கு தெரியுமே. இதுதான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. அதுதான் பாக்குறீங்க. டாக் இல்லாம வாங்குற கடைகள்ல இது மாதிரியான நிறைய ஜீரோ வேஸ்டேஜ் இதெல்லாம் வந்து ரொம்ப. அதுல ஒரு சிலர் அழும் போது அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும் போது நம்ம எல்லாம் எவ்வளவு பெஸ்டா வியாபாரம் பண்றோம்னே. மக்களே, இது வந்து நமக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பாடமாக இருக்கணும். இந்த மாதிரி ஜீரோ வேஸ்டேஜ் கான்செப்டில் கடைங்களை கொண்டாந்துட்டு, அதாவது ஒரு பொருளோட ஒரு காஸ்ட் இல்லாமல் ஒரு பொருள் விற்கிறானா, அங்கேயே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை தெரிஞ்சும் நம்ம நகைகள் வாங்கியிருக்கோம். ஆனால் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன், அந்த வாங்கின நகையாவது அட்லீஸ்ட் குவாலிட்டியாக இருந்திருக்கணும். வேஸ்டேஜ் மிச்சப்படுதுன்னு சொல்லி அசலுக்கே மோசம் எங்கே ஆகிட போகுது. தயவுசெய்து அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு தொழிலே, ஏதோ ஒரு பிஸ்னஸ்லேயே தான் இருப்பாங்க. எல்லாருமே ஒரு லாபத்தை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல லாபமே இல்லாமல் ஜீரோ வேஸ்டேஜில் கொடுக்குறாங்கன்னும் போது அங்கேயே அது ஏதோ ஒரு விஷயத்தில் திருமூல் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக சொல்ல வர எங்களோட விஷயம் என்னென்னா, ஒரு ஒரு கடையில் டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் ஆளை பார்த்து வியாபாரம் பண்ணுறாங்க, டேகே இல்லாமல் ஒரு ப்ராடக்டை வச்சு உங்கள் டப்பாலேருந்து எடுத்து காட்டுறாங்கன்னா, அந்த மாதிரி கடைங்க எங்கே இருக்கு உங்களுக்கு தெரியும். அது போகிறதுனால அதோட பலாபலன்கள் என்னன்றது உங்களுக்கு நாங்கள் எடுத்து விளக்கமாக சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் மகாலட்சுமியில் எப்போவுமே இந்த விஷயம் மாறாது. எப்போவுமே டேகிங்கோடு தான் ஜுவல்லரி கொடுக்குறோம். அந்த டேகிங்கில் 5 டீட்டெயிலும் கண்டிப்பாக வச்சுருக்கோம். என்ன குவாலிட்டி, என்ன கிராஸ் weight, என்ன லெஸ் weight,
என்ன நெட் வெயிட், என்ன ஸ்டோன் சார்ஜு, இந்த மாதிரி பார் கோடிங் படி மறைமுகமாக எல்லாம் டேகிங் பண்ணிருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடையில் பார்த்துருக்கீங்களா? ஆ, நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். நான் அந்த கடையில் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, மக்களை பாருங்கள், அவங்களாங்க அவங்கள பார்க்குறாங்க. அதாவது அவங்களோட டேகிங்கில் வேஸ்டேஜ் டேகிங் வச்சுருக்காங்க, பட் ஆனால் அதில் வேஸ்டேஜ் அவங்க அவங்க சொல்கிறது தான் நம்ம ஏற்றுக்கிறதா இருக்குது. வேஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ஃபாபெட்டிக்காக போட்டு வச்சுருக்காங்க, ஏபிசிடின்னு இருக்குது. இதில் நான் என்னன்றதை நான் எப்படி மீன் பண்ணிக்க முடியும்? ஜோதிலட்சுமி மேடம், உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க நம்ம கடைக்கு வர முன்னாடி ஒரு ஒரு பிரபல சென்னையில இருக்க பிரபல கடையில ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த கடையை பேரு நான் வந்து மரியாதை பூர்வமா சொல்ல விரும்பல, அது எந்த கடையா இருக்கட்டும். அந்த கடையில என்ன பண்ணிருக்காங்க நீங்க உங்களை எடுத்து சொல்லுங்க. அந்த டேக வந்து எப்படி வச்சிருக்காங்க வியாபாரம் பண்ண போறது இல்ல. ஒரு நல்ல விழிப்புணர்வு சொல்றேன். இந்திய அரசாங்கம் படி தங்க நகைகள் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே விற்றாலும் ஹெச்யூடி என்ற ஒரு ஆறு இலக்கு எண், ஆல்ஃபா நியூமரிக் எண் போட்டிருக்கோம். நீங்கள் வாங்குகிற ஒரு ஒரு நகையிலையும் அது 2 கிராம்லேருந்து ஆரம்பித்து எந்த இடம் இருந்தாலும் அந்த நகையில் ஒரு ஹால்மார்க்ன்றதை இப்போ வந்து ஹெச்யூடியாக மாற்றிட்டாங்க. ஹெச்யூடின்றது அதை விளக்கம் என்னென்னா, ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிட்டி. இது வந்து அந்த நகையில் வந்து அவங்க தரம் பார்த்து ஒவ்வொரு நகைக்கும் ஒரு தனியான யூனிக் நம்பர் கொடுத்துட்றாங்க. அந்த யூனிக் நம்பர் வந்து 6 டிஜிட். ஆமாம், நம்ம ஹெச்ஓடினு சொல்கிறோம்ல, அந்த ஹெச்ஓடியை நம்பரை நீங்கள் உங்களோட உரிமை, அந்த உரிமையை நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி 10x லென்ஸை வச்சு நீங்கள் பார்த்து படிங்க. படிச்சுட்டு அடுத்தபடியாக இதை செக் பண்ணுறதுக்கான ஒரு 100 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த பிஸ்கேரை பற்றி நீங்கள் உங்கள் ஃபோனில் எடுத்து காட்டுங்க கணேஷ். இந்த பிஸ்கேர் ஆன்றது நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஐஃபோனில் கொடுக்கல. நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் BISCARE பிஸ்கேர்ன்ற ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஒரு வெரிஃபை ஹெச்ஓடின்னு ஒரு காலம் இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அந்த 6 இலக்க நம்பரை போட்டிங்கன்னா இந்த நகையோட எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடும். அதாவது எந்த டீலர் ரெடி பண்ணுறாங்க, எந்த ஷாப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அது எப்போ ஹால்மார்க்கிங் பண்ண, அந்த ஹால்மார்க்கிங் சென்டரோட நம்பர் எல்லாமே. ஏன் ஹால்மார்க்கிங் சென்டரோட அட்ரஸ் கூட வருது. ஆமா, அதோட பியூரிட்டியும் அதுலயே மென்ஷன் பண்ணி வரும். இது வந்து அது எத்தனை கிராம்ஸ்ல இருந்து நம்ம HID போட்டு தரோம் சார்? 2 கிராம்க்கு மேல வந்து அரசாங்க ரூல் படி 2 கிராம் கீழ நகைக்கு மட்டும் HID பண்ணனும்ன்றது கவர்மெண்டோட கம்பல்சரி இருக்கு. நீங்க கிளியரா பார்த்து வாங்கிட்டு அதுல HID ஹால்மார்க்கிங் இல்லனா அந்த ஷாப்ல நீங்க கேரண்டியா நீங்க கேட்கலாம். ஏன் நீங்க இப்ப வந்து ஏப்ரல் மந்த்ல இருந்தே வந்துருச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்க ஏன் போடல அப்படினு நீங்க கண்டிப்பா சரி கேட்கணும். சரி, இந்த HID செஞ்சு குடுத்துறேன்னு சில கடைகளை சொல்றாங்களே, அதை நம்பவே நம்பாதீங்க. அதாவது HID வந்து எப்படின்னா அரசாங்கத்துக்கிட்ட அந்த விற்பனைக்கு கொண்டு வர முன்னாடி HID போடுறது ஒரு ரூல் இருக்கு, போடணும்ன்றது ஒரு ரூல். பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றது எப்படின்னா உங்களை ஏமாற்றதுக்காக ஒரு ஏதோ ஒரு நம்பரை பஞ்ச் பண்ணி ஒரு ஃபேக்கான ஹால்மார்க்கிங் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. நீங்க நீங்க விழிப்புணர்வு இருக்கணும், நீங்க விழிப்புணர்வு இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, அடுத்த இது டாபிக் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டோன் பத்தி பேசிருந்தோம். ஆமா, ஸ்டோன் வெயிட் பத்தி பேசிருந்தோம். ஸ்டோன் வெயிட் எப்படின்னா நிறைய கடைகளில் ஸ்டோன் வெயிட்டை வந்து லெஸ் பண்ணாமே கிராஸ் வெயிட்லயே அப்படியே டேக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. நிறைய கடை இல்ல கணேஷ், இந்த கம்மியா மிகமா ஒரு சொல்றேன்றது சின்ன விஷயம் விழிப்புணர்வு சொல்லிடுறேன். இந்த இடத்துல நீங்க சொன்ன விஷயத்தை பத்தி தான், ஸ்டோன் நகைகளை ஸ்டோன் எடையோட வாங்குறது நமக்கு ஆஸ் எ பப்ளிக் உங்களுக்கு லாஸ் தான், கடைக்காரருக்கு லாபம். அவங்க என்ன சொல்றாங்க, வேஸ்டேஜை கம்மியா தரேன்னு சொல்லிட்டு
ஸ்டோன் வெயிட்டை மொத்தமாக கோல்டில் வாங்கிடுறாங்க. இதை போய் நம்ம என்ன மக்கள் என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஹோல்சேலில் கிடச்சது நான் வாங்கிட்டேன், அங்கே போனோடனே ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணல, ஆனால் எனக்கு வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக போட்டார், வேஸ்டேஜ் கம்மியாக போட்டாருக்காக கல்லில் போய் தங்க கொடுத்து வாங்கலாமா? எப்படி சார் அந்த கல்லோட விலை எவ்வளவு சார் இருக்கும்? நம்ம வந்து அந்த கல்லோட விலை 900 ரூபாய் நியரஸ்ட் கிட்ட நெருங்க போறோம். 1 கிராம் தங்கத்தோட விலை 5900 ரூபாய். 1 கிராம் காஸ்ட் 5900 ரூபாய் கொடுக்கிறதுக்கு மனசு வருமா? ஆனா கொடுத்து அந்த மாதிரி மக்கள் ஏமாந்துடுறாங்க. அதாவது ஜுவல்லரி வாங்கும்போது தங்கமாக தனியாக அதுக்கு சார்ஜஸ் கொடுங்க, ஸ்டோனை வெயிட்டை கழித்து ஸ்டோனுக்கான சார்ஜஸை கொடுங்க. அது கேரட்டுக்கு 200 ரூபாய், 300 ரூபாய், 500 ரூபாய் அதோட குவாலிட்டி தகுந்த மாதிரி இருக்கும். ஏன் 1000 ரூபாய் கூட இருக்கணும் கேரட், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதை நம்ம தெளிவாக கொடுக்கலாமே, அது கொடுக்கலாமே. தங்க நகை வாங்கும்போது அந்த ஒரு கல்லை போய் தங்கமாக எடை போட்டு வாங்கிட்டு சேதாரம் கம்மின்ற பெருமைப்படுறதுல அர்த்தமே கிடையாது. இதை நீங்கள் வந்து இந்த மொமெண்ட்டில் நீங்கள் அதை விழிப்புணர்வாக நீங்கள் இருந்து நகைகளை வாங்கும்போது 100% எனக்கு அந்த டீடைல்ஸ் கொடுக்கறாங்களான்னு கேளுங்க. டீடைல்ஸ் வாங்கிட்டு நீங்க கொடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இதுல இருந்து நான் ஒன்று சொல்லிக்கிறேன், கஸ்டமரே வந்துட்டு சொல்றாங்க, அம்மா நான் இதை போல போன ஒரு ஷாப்புக்கு 10% லாண்டிக் வாங்கினேன், ஆனால் கல்லோட சேர்த்து தான் கொடுத்தாங்கம்மா, எனக்கு இங்கே வந்து பார்த்த உடனே தான் நீங்கள் இவ்வளோ டீடைல்ஸ் டேக்ல கொடுத்துருக்கீங்களான்னு என்னை கேட்டாங்க. ஒரு கிராம் கல் எடை இருந்ததுன்னா அது எனக்கு 5900 ரூபாய் தங்க விலையை கொடுத்துட்டு வந்திருக்காங்களே, அப்போ அது என்ன போச்சு இல்லையா? புரிஞ்சிக்கல. அவங்க இந்த கான்செப்ட் மூலம் கண்டிப்பாக மக்கள் உசாராயிடுவாங்க, நல்லாவே தெரிஞ்சிடும். அதாவது கண்டிப்பாக கல் நகைகள் வாங்கும்போது கல்லடை கண்டிப்பாக கழிச்சு தான் வாங்கணும், அதுதான் நமக்கு ஆஸ் அ பப்ளிக் உங்களுக்கு பெனிஃபிட். வேஸ்டேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எங்கே செக் பண்ணுங்கள், எங்கே கம்மியாக இருக்குது, எங்கே நியாயமாக போடுறாங்க, உங்கள் தெரிஞ்ச கடையில் உங்கள் விருப்ப கடையில் வாங்கலாம். நீங்கள் மகாலட்சுமிக்கு வந்து வாங்கலாம், ஆல்வேஸ் வெல்கம். ஊரில் இருக்க எல்லா நகை கடையும் நல்ல கெட்டது நாங்கள் நல்லதுன்னு நாங்கள் சொல்ல விரும்பலை. இது ஒரு விழிப்புணர்வு கடைகளும் இருக்கு. ஆமா, இது ஒரு விழிப்புணர்வு தான். அதாவது போங்க அங்க போங்கன்னு எதுவுமே நாங்க சொல்லல, உங்களுக்கு மனசுல பட்டது. இப்ப நாங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோ போட்டுட்டே இருக்கோம், நீங்க அதை கம்பல்சரி பாப்பீங்க, அப்ப உங்களுக்கே தெரியும் ஓ இவ்வளோ டீட்டெயில்ஸ் மகாலட்சுமியில் கொடுக்குறாங்க, அப்போ அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? நீங்கள் வாங்க, வந்துட்டு கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக நீங்கள் பண்ணி. இதுக்கப்புறம் ஒரு விஷயம் நம்ம மறந்துட போகிறோம்மா, மறந்துட போகிறோம். லட்சக்கணக்கான நகை வாங்கும்போது ஒரு துண்டு பேப்பர், இந்த மாதிரி ஒரு துண்டு பேப்பரில் பில்லை போட்டு வாங்கிட்டு வர்றது, அது எந்த அளவுக்கு நியாயம்ன்றது நீங்களே திங்க் பண்ணுங்கள். ஆஸ் அ பப்ளிக் நீங்கள் திங்க் பண்ணுங்கள், கவனமாக இருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பவுன் நகை வாங்கிட்டு வந்தார். 15 பவுன் 15 பவுன் நகை வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்ததில் நான் இவ்வளோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் சொன்னாங்க, இவ்வளோ அமௌண்ட் நான் கொடுத்தேன்றதை எனக்கு மென்ஷன் பண்ணார். நீங்கள் வாங்கியிருக்க நகைக்கு அந்த கணக்கில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பில் கொடுங்க, நான் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்குறேன்னு கேட்கும்போது அவர் ஒரு துண்டு பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு துண்டு, அதாவது ஒரு சீல், அதாவது ஒரு பேட்டரி. நான் அந்த எபிசோட்ல கூட சொல்லியிருக்கேன், பார்க்கும்போது இது இது என்னப்பா, ஏதோ காய்கறி கடையில் காய்கறிக்கு விலை போட்டு வச்ச மாதிரி இருக்கு. இல்லை காய்கறி இல்லை, நான் அந்த எபிசோடில் பேட்டரி தான் சொன்னேன். பேட்டரி வாங்கினாலே பில்லு போட்டு கொடு, டியூராசெல் பேட்டரி வாங்கினா பில்லு போட்டு கொடுக்குறாங்க 35 ரூபா பேட்டரிக்கு. நீங்கள் 3.5 லட்சம் 4 லட்சம் நகை வாங்கிட்டு வந்து துண்டு பேப்பர் வாங்கிட்டு வந்தால் என்ன ஆகும் நாளைக்கு? 15 சவரன்றது 8 லட்சத்தை தாண்டுது. நீங்கள் அதுக்கு வந்து ஒரு 3% ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கணும்னா அந்த பில் எங்கே வேணாலும் நம்ம பேசலாம். ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்குன்னு வைங்களேன், அந்த பில்லை வச்சு நம்ம எங்கே வேணாலும் அடிச்சு பேசலாம். ஓகே தானே? ஓகே மக்களே, இந்த 5 எபிசோடு மூலயமா எங்களால் முடிஞ்ச தங்க நகைகளுக்கான விழிப்புணர்வு கொடுத்தோம், நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி தங்க நகைகள் வாங்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஆதங்கம் இருக்குது, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் விரும்பணும்னு ஏதாவது சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா அடுத்த கேள்விகளுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். உங்களோட எந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கும் நீங்கள் மகாலட்சுமிக்கு தேடி வாங்க. ஒரு தரமான குவாலிட்டியான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு கரெக்டான சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம். எல்லா தேவைகளும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த கான்செப்டில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அப்போ எங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸாக கண்டிப்பாக அதுக்கு பதிலளிக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் கொடுக்க தயாராக இருக்கோம். உங்களோட கமெண்ட் பாக்ஸில் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் அதை பற்றி விழிப்புணர்வு கொடுக்க தயாராக இருக்கோம். மறக்காமல் எங்களோட இந்த சேனலை எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரை உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மகாலட்சுமி நாகையோ.
திருவிழா உங்கள் மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட் மர்ச்சன்ட்ஸ் திருவான்மையூரில் குறைந்த சேதாரத்தில் உண்மையான அனுபவம்.